மக்களே, நான் தான் உங்கள் ஸ்ரீவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இங்கேருந்து அதாவது சிவகாசியிலேருந்து தென்காசி வரையும் பைக் ரைட் பண்ணோம். ஸோ போன இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு வச்சிருந்தோம். இந்த இடத்துக்கு போகணும், இங்கே எங்கே போகணும்னு நாங்கள் பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிளான் போட்டு ஒரு விஷயம் கூட அங்கே நடக்கலைங்க. எல்லாமே அதாவது நாங்கள் பிளான் ஒரு இது பிளான் போட்டு போனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. எல்லாமே அதாவது கடவுள் நம்ம ஒன்று நினச்சா அதையும் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம் தான் நடந்தது. இருந்தாலும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நினச்ச இடத்த விட நாங்கள் போன இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்ட்டு இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் ஸ்ரீவி. இன்றைக்கி நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா, மெக்கரை டேம். அதாவது அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்காசி பக்கத்தில் இருக்குதுங்க. ஸோ வந்து இதுவரை நாங்கள் வந்து அங்கே போனதே இல்லை. நானும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட் பசங்களும் சரி, அவன் வந்து போனதே இல்லை. எல்லாருமே இது வந்து முத தடவை தான் போகிறோம். இது வந்து தென்காசியில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் வந்து சொன்னால் அந்த ஏரியா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அங்கே வந்து சீனரிஸ் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னால். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து பிளான் போட்டு போனோம். இதுக்காண்டி ரொம்ப நாள் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து நிறைவேறிடுச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே. வந்து தென்காசி போகிறதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்குங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயில் வழியாக போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் வழியாக போகும். நாங்கள் வந்து ஒரு பிளான் போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது சங்கரன் கோயில் வழியாக போயிட்டு வரும்போது ராஜபாளையம் வழியாக போகும்ன்ட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டுட்டோம். ஸோ அதுபடி தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து போகணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் எங்கள் கூட நல்லா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறது வந்து எங்களோட ஆசை. ஸோ அதுபடி நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஒரு புது ட்ரை எடுத்து பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அந்த ஒரு பைக் வந்து ஓட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்ன்ட்டு நாங்கள் வந்து ஒரு புது ட்ரை எடுத்து பார்த்தோம். ஸோ அந்த ட்ரையை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, இடம் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்களோட ரைடு அதாவது ரெண்டு பைக் வந்தனால கொஞ்சம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண அவன் ஓவர்டேக் பண்ணேன். ஸோ ஊடல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா காமெடியாக பேசிக்கிட்டு சொல்லணும், அந்த மாதிரி எங்களோட ரைடை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி போக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து எங்களை வந்து அப்படியே அதாவது ஒரு குளிர்ச்சி பண்ணுறாப்புல ஒரு விஷயம் நடந்தது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து எங்களை ஒரு பீகாக் வந்து பறந்து போய் கிராஷ் ஆச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அதை பாருங்கள். டெஸ்டினேஷனுக்கு அதாவது பாதி தூரம் வந்தோடனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி, ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோமே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போட்டு போகணும்னு எங்கள் எல்லாத்துக்குமே தோணுச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா, ஒரு இடத்துல வந்து அதாவது சங்கரன் கோயிலில் கொஞ்சம் நேரம் வண்டியை போட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சங்கரன் கோயில் வந்துட்டோம். ஒரேடியாக பைக்லேயே வந்துட்டு இருந்தால் உடம்புலாம் வலிக்கும்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்குது என்னமோ. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ அங்கே போய் நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சங்கரன் கோயிலை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வர வர ரொம்பவே மோசமாச்சு. எங்களால் அது என்ன பண்ணுறது, ஒரு லிமிட்டுக்கு மேலே எங்களால் ஸ்பீடாகவே போக முடியல. நாங்கள் ஒரு டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், இந்த டயத்துக்குள்ளே நம்ம போய் அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிடலான்ட்டு. பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்த காரணத்தினால எங்களால் அந்த டயத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போக முடியல.
சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செய்து காரில் போகிறதா இருந்துச்சுன்னா சங்கரன்கோயில் வழியாக நீங்கள் போயே போவீங்க. ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே இதுவாக இருந்தது, மேடு பள்ளமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, போகிறதா இருந்தால் ராஜபாளையம் வழியாக போங்க, அது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென்காசி ரீச் பண்ண ரீச் பண்ண ரோடு எல்லாமே நல்லாவே ஆகிட்டு வந்தது. அதாவது ரோட்டில் வந்து யாருமே இல்லை, ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்தது ரோடே. ஸோ வந்து நான் அந்த டயத்தில் வந்து ஒரு விஷயம் யோசித்தேன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், டியூப் பைக்கில் வந்து ஒரு 100 மேலே போகணும் ஸ்பீடு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். சரி, அந்த ஒரு ஆசையை நம்மளோட வியூவர்ஸுக்கெல்லாம் நிறைவேற்றி காட்டுவோமே, அவங்களும் அந்த இதை வந்து ஃபீல் பண்ண வைப்போமேனு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எல்லா சேஃப்டியையும் நாங்கள் வந்து கடைப்பிடிச்சோம், அதாவது நாங்கள் எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருந்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணோன்னா அந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எடுத்தோம். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டம்தான் தெரிஞ்சும் அந்த ரிஸ்க்கை எடுத்து நாங்கள் உங்களுக்காண்டி ட்ரை பண்ணோம். ஸோ அதை பாருங்கள். தொட்டோடனே எனக்கு வந்து இங்கே அள்ளி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பயமாயிடுச்சு எனக்கு. ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனால் ரொம்பவே பயப்படுவேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போவேன்னா ஸ்லோவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து இது முக்கியமா இல்லை உயிர் முக்கியமானு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து முதல்ல உயிர் தான் முக்கியம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுக்கடுத்து ஸ்லோவாக தான் போகணும், ஒரு 60 மேலே தாண்டவே இல்லை. ஸோ அடுத்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒன்று நோட் பண்ணோம், அந்த போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடம் வேற லெவல் பியூட்டியாக இருந்துச்சு. ஆமாம், என்ன மேலேயே வந்தாச்சு. இந்த இடம் வந்து லொக்கேஷன் சூப்பராக இருந்தோன்னே பசங்கள்லாம் சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு. ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க, கண்டி நிப்பாட்டி வச்சுட்ருக்குறாங்க. இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது, கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க வர வழியில், செம்மையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா விண்டு மில்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த இடமே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அங்கே போய் பார்த்துருவோம். கிளம்புனோன்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எல்லாமே விண்டுமில்லாக இருந்துச்சுங்க, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, நல்ல பெருசு பெருசாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் சிவகாசினால் எங்களுக்கு வந்து இந்த விண்டுமில்லாம் எப்போயாவது தான் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப, அதாவது ரோட்டு பக்கத்துலேயே நிறைய விண்டுமில் இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 90s கிட்ஸ் இல்லாட்டி இயர்லி 2K கிட்ஸாக இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விண்டுமில் பார்க்க அவ்வளோ ஆசைப்படுவோன்னு. ஸோ நானும் என்ன பார்த்தோன்னு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் அந்த இடத்தெல்லாம். ரொம்ப பிடிச்சி போச்சோ இன்னமும் என்னன்னு தெரியல. நாங்கள் எப்போலாம் இந்த விளாக் எடுக்கலான்னு வெளியே கிளம்பும் போதெல்லாம் மழையும் சேர்ந்து வந்துச்சு. ஆமாங்க, என்னாச்சும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு மேகம்லாம் நல்லா கூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தவங்க ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட்டே காத்துட்டு இருந்தது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால எங்களை வந்து அந்த மெக்கரை ஃபால்ஸ்குள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. ஸோ அந்த இடம்லாம் நான் வந்து அங்கே எல்லாமே கேட்டுக்கிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு, நிறைய வீடியோஸும் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஏரியாவே. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பேட் லக் அந்த இடத்துக்குள்ளே எங்களை வந்து அலோவ் பண்ணலை. ஆனால் மெக்கரை ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம். இதனால இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உள்ளே எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. போலீஸ் வந்து நின்றுக்கிட்டே எங்களை வந்து உள்ளே விடலை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க.
இ பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கண்ணா. ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கடுத்து திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம குண்டாறு போயிடலாம், அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும், அந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாருமே மனத்தை அதாவது திடப்படுத்திக்கிட்டு நாங்கள் வந்து குண்டாருக்கு வந்து கிளம்பி போவோம். இது பக்கத்துலேயே குண்டாருங்கிற ஒரு டேம் இருக்குதா, ஸோ அங்கே போகலான்னு பசங்கள்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அங்கே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் நான் வந்து என்னோடய லாகை வந்து கண்டினியூ பண்ணேன். மொட்டை டேம் ஒரு டேம் வந்து சொன்னாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ ஆனால் அங்கே அலோவ் பண்ணுறதா சொன்னாங்க. சரி வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து அங்கே வந்து கிளம்பிட்டோம். மனசே இல்லாமல் அந்த மொட்டை டேமுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். வேறு என்ன இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு. அப்போ போகிற வழியில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சீனரி வந்து எங்கள் கண்ணில் பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி விவசாய தோட்டங்க, ஃபுல்லாமே விவசாயம் பண்ணுற இடம். அது அப்படியே அந்த மலைக்கு கீழே வந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போகிற வழியில் அந்த பனித்துளி அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது அந்த இடத்துலேயே நம்ம நின்றலாமே அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் பைக்கில் போகும்போது பார்த்தோம், என்னையும் மீறி என் வாயிலிருந்து பல வார்த்தைகள் வந்தது, வேறு மாதிரி வந்தது, என்னென்னமோ வந்துட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது. கிடைக்கும் அந்த டேம்லேருந்து வர தண்ணியெலாம் அப்படியே அந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. அது வந்து சின்ன அப்படி குளமாக இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போனோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அந்த இடத்துலையும் கூட மீன்கள்லாம் நிறையாவே இருந்துச்சு. அந்த இடம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து டேமுக்கு போவோம். வந்து அந்த மொட்டை டேமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சுற்றி பச்சை பசின்னு ஃபுல்லாமே தேக்கு தோட்டங்க, ஃபுல்லாக தேக்கு தான், சுற்றி இடம் ஃபுல்லாமே தேக்கு மரம் தான். அங்கிட்டு ஃபுல்லாமே தென்னை மரமாக இருந்துச்சுங்க. அந்த மலையில் மலைக்கு அந்த தென்னை மரம்லாம் பார்க்க சின்ன சின்ன புல் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சின்னதாக இருந்தது. மலை வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. சுற்றி ஃபுல்லாக பனிமூட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ வர்ணிக்கிறேன். நல்லா இருக்கிறத பார்த்து ரொம்பவே குஷியாகி எப்பயும் போல நாங்கள் எங்களோட குரங்கு செடியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சிட்டோம்.
உண்மையிலே வேறு லெவலில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ஒரே பாட்டு தான், டான்ஸ் தான், ரீல்ஸ் தான், ஒரே சூப்பரான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு பாம்பு சட்டையை பார்த்தவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக இருந்தது அந்த பாம்பு சட்டை பார்க்கும்போது. அப்போ அந்த பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணேன், அந்த பாம்பு சட்டை கலட்டி போட்ட இடத்துல ஏகப்பட்ட ஓட்ட ஓட்டையாக இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இந்த ஏதோ ஓட்டைக்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது, இந்த இடத்த விட்டு நம்ம வேம்பை வெளியேறணும்னு நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ பெரிய பாம்பு சட்டைன்னு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ பெரிய பாம்பாக தான் இருக்கும் போல், விஷ பாம்பாக தான் இருக்கும் போல். இங்கே சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் ஓட்ட ஓட்டையாக இருக்குது. இங்கே திடீர்னு கால் கல்லில் கூட வந்துடும் நினைக்கிறேன். உண்மையிலே எங்களுக்கு அந்த இடம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த இடமே. அதாவது ஃபேமிலியாக வரதுக்கு வந்து அந்த இடம் ரொம்பவே நல்ல இடம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து போய் பாருங்கள். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த அதாவது ஒரு ரொட்டீன்லேயே போயிட்டுருக்கோம். ஒரு சிலர் லைஃப்லாம் வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ப்ரெஷர்லாம் இன்க்ரீஸில் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த இடம் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறதுக்கு செலவே ஆகாது, பெட்ரோல் ரேட் மட்டும்தான். ஸோ அதுவே ஆனால் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பஸ்ஸில் போனாலும் ரொம்பவே பக்கம் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வரலாம். உங்கள் ஃபேமிலியோட தயவுசெய்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் போய் இந்த இடத்த வந்து நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே சேஃபான. தென்காசியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறையவே பிளேஸ் வந்து இருக்க தான் இங்கே செய்யுது. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சுச்சுவேஷனால நிறைய இடத்துக்கு நம்மளால் போக முடியல. ஆனால் இந்த இது வந்து நிரந்தரம் கிடையாதுங்க, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இந்த இதை வந்து விலாக் வீடியோவாக கண்டிப்பாக இந்த முறையில் போட தாங்க செய்ய போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நிறைய விஷயம் வந்து புதுசாக இந்த வீடியோவில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த வந்து தென்காசியில் உள்ளவங்க நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை சிவகாசியில் உள்ளவங்க நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோஸ் அதாவது வேறு வேறு இடத்துல போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வேறு லெவல் வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குற வரையும் டாடா பை பை, சி யூ லேட்டர்.